அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது சனிப்பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முக்கியமாக நாம் திருநள்ளாறு கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. சனி பகவானுக்கு உரிய பரிகார தலமாக திகழ்வது தான் திருநள்ளாறு திருத்தலம். தற்பை அடர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தால் இந்த பகுதி தர்பாரண்யம் அப்படின்னு முதல்ல வழங்கப்பட்டிருக்கு. பிறகு நகவிடங்கபுரம் அப்படின்னும் பெயர் பெற்றிருக்கு. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஈசனுடைய திருப்பெயர் தான் தர்பாரண்ய அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே நமக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில சனி பெயர்ச்சிக்கு நாம போக வேண்டிய ஒரு கோவிலாகவும், சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு முக்கியமான ஒரு கோவிலாகவும் சொல்லக்கூடியது இந்த திருநள்ளாறு கோவில் தான். சனி பகவானுடைய தோஷம் நீங்க விரும்புறவங்க இந்த தலத்துக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் இந்த திருநள்ளாறு கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்களை பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பிருத்திவிராஜ் பட் அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இவற்றிற்கும் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். தொடர்புக்கு சவுத் இந்தியன் ஃபேமஸ் ஆஸ்ட்ராலஜர் பிருத்திவிராஜ் பட் அவர்கள் 8867158583. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் அமைஞ்சிருக்கு. இங்கு சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள்பாலித்து வராரு. இந்த ஆலயத்தில் 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை சனிப்பயிற்சி விழா வெகு விமர்சையாக நடக்கிறது வழக்கம். சனிப்பயிற்சியின் போது தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருநள்ளாறு கோவிலுக்கு வந்து நலங்குளத்தில் நீராடி சனி பகவானை எல் தீபம் ஏற்றி வணங்கி செல்வாங்க. பொதுவாகவே கிரக பயிற்சிகளில் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது தான் நாம் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு இந்த சனிப்பயிற்சியில் இருந்து நாம் விடுதலை பெற்றார் போல உணர்றோம். அதே போல இவ்வளவு நாள் இல்லாத கஷ்டமும் இந்த சனிப்பெயர்ச்சியால நமக்கு வந்து சேருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் கூட சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அந்த வகையில் சனிப்பெயர்ச்சிக்கு முன்னதாக 48 நாட்களும் சனிப்பெயர்ச்சி முடிந்து 48 நாட்களும் கோவிலுக்கு பக்தர்களுடைய வருகை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். இந்த நிலையில் இந்த 2023 ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த 17ஆம் தேதி, அதாவது ஜனவரி 17ஆம் தேதி மாலை 6:04 மணிக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்தாரு அப்படின்னு சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடையப்போகிறார் எனவும், இரு விதமான தேதிகளில் சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் முதல்ல வெளியானது. இதனால் பக்தர்கள் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் அவர்களுடைய குழப்பத்தை போக்கும் வகையில் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் சார்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கோவில் கட்டளை தம்பிராயன் சுவாமிகள் மற்றும் சிவாச்சாரியர்கள் இது குறித்து காணொளி ஒன்றை வெளியிட்டாங்க. இதில் திருநள்ளாறு கோவில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சியானது மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் மாதம் நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுது. திருநள்ளாறு ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி நடைபெறக்கூடிய தேதி மற்றும் நேரம் ஆகியவை சோபகிருது வருடத்திற்கான வாக்கிய பஞ்சாங்கம் தைப்பூச நன்னாளில் வெளிவர இருக்கிறது எனவும் சொல்லப்பட்டிருக்கு.
இது வெளிவந்தவுடன் துல்லியமாக தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால திருநள்ளாறு கோவில் சனிப்பெயர்ச்சி எப்போது நடைபெற உள்ளது என்பதில் பக்தர்களுக்கு இருந்த வந்த குழப்பங்கள் தீர்ந்தது என்று கூட சொல்லலாம். பொதுவாகவே திருநள்ளாறு கோவில் அப்படிங்கிறது நிறைய ஆச்சரியங்களையும் அதிசயங்களும் விஞ்ஞானத்தையும் கடந்த நிறைய ஆச்சரியங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படிங்கிறத நாம் நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். அந்த வகையில் சனி பகவானுடைய தோஷம் நீங்கள் விரும்புகிறவங்க இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் அருளிய போகமாத்த பூன் முளையால் என்று தொடங்கக்கூடிய பதிகம் பாடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், அஷ்டதிக்கு பாலர்கள், அகத்தியர், புலஸ்தியர், அர்ஜுனன், நலன் உள்ளிட்ட பலரும் வழிபட்ட ஈசன் தலம் இதுதான். பலரும் வழிபட்ட ஈசன் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தினுடைய சப்த விடங்க தலங்களில் திருநள்ளாறும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். விடங்க என்றால் செதுக்கப்படாத மூர்த்தி என்று தான் பொருள்படுது. ஏழு சுயம்பு தலங்களில் இந்த திருநள்ளாறு ஒன்று. தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் அருளக்கூடிய சனி பகவான் ஈசனுடைய கட்டளைப்படி இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு நல்வாழ்வினை அளிக்கக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்காரு. சனி பகவானால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த தலத்துக்கு வந்து ஈசனை வணங்கினாங்க அப்படின்னா நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. தேவர்களை மறுத்து நிடத நாட்டு மன்னன் நலனை கரம் பிடித்தால் சேதி நாட்டு இளவரசி தமயந்தி அப்படின்னு சொல்லலாம். இதனால கோபமான தேவர்கள் சனி பகவானுடைய வழியாக நலனை கடுமையாக சோதித்தாங்களாம். எல்லா செல்வத்தையும் இழந்து இறுதியில தமயந்தியும் பிரிந்து சேவகனாக மாறினான் நலன். மேலும் பிறகு இங்க இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை வணங்கிதான் சனீஸ்வரனையும் சரணடைந்தாங்களாம். இதனால சனி பகவானுடைய கருணையால இழந்த தன்னுடைய நாட்டையும் அளவற்ற செல்வங்களையும் பெற்றான் என்று இந்த கோவிலுடைய தல வரலாறு சொல்லுது. சனி பகவானுடைய கருணையை எண்ணி நலராஜனே பலவிதமான பண்டிகைகளை உருவாக்கி கொண்டாடி மகிழ்ந்தாராம். இவன் நீராடிய திருக்குளம் இன்றும் நலத்தீர்த்தம் என்றே வழங்கப்படுது. ஜன்ம சனி, கண்ட சனி, அஷ்டமத்து சனி, மத்திய சனி, ஆத்திய சனி, ஏழரை சனி அப்படின்னு சனி பகவானால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் சரி இந்த திருநள்ளாறு தலத்துக்கு வந்து பரிகாரம் செய்வது வழக்கமான ஒரு விஷயம்தான். நலத்தீர்த்தத்தில் நீராடி எழு தீபம் ஏற்றி கரும்புகளை மலர் சாத்தி சனீஸ்வரனை வணங்கினா தீராத எந்த ஒரு துயரமும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநள்ளாறு வரக்கூடிய பக்தர்கள் நலத்தீர்த்தம் சென்று வளமாக சுற்றி வணங்கி குளத்தின் நடுவே இருக்கக்கூடிய நலன் தமயந்தி சிலைகளை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது வழக்கம். நல்லெண்ணை தேய்த்து வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து நின்று 9 முறை மூழ்க வேண்டும். மேலும் குளித்து துவட்டி வேறு ஆடை அணிந்த பிறகு பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தங்களில் இருக்கக்கூடிய புனித நீரை தெளித்து கொள்ள வேண்டும். திருக்கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண கணபதி முருகர் சன்னதியை வணங்கி திருநள்ளாற்றின் நாயகர் தர்பாரண்யேஸ்வரரையும் அடுத்த தியாகேஸ்வரரையும் வணங்கலாம். தொடர்ந்து பிராணேஸ்வரி அம்மனை வணங்கிய பிறகு இங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம். எல் தீபம் ஏற்றுவது தொடங்கி அவரவர் வசதிக்கு ஏற்ப பூஜைகளை செய்து சனி பகவானுக்காக பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். சனி பகவானை சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் வாரத்தினுடைய எல்லா நாட்களிலும் வரக்கூடிய சனி ஹோரை நேரத்தில் வழிபடலாம். இதனாலும் நமக்கு கூடுதல் பலன்கள் தான். கடுமையான சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க பாதிப்பில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் ஒருவேளை உபவாசம் இருந்தால் நல்லது. சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கருப்பு வஸ்திரம், வடமாலை சாத்தி எள் சாதமும் நைவேத்தியமாக செய்யலாம். ஆனால் இனிப்பு பலகாரங்களை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் படைக்கலாம். மேலும் சனி பகவானுடைய அருளை பெற ஆஞ்சநேயர் கணபதியை வணங்கலாம். சனி பகவான் நீதிமான் அப்படின்னு சொல்லுவோம், நியாயவான் என்று கூட போற்றுவோம். நமக்கு உரிய கடமைகளை தவறாமல் செய்து ஈஸ்வரனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அதிக பாதிப்பில் இருந்து நாம் தப்பித்து வாழ முடியும். இப்படி கிரக பெயர்ச்சிகளில் ரொம்பவா முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாளன்று திருநள்ளாறு கோவிலுக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் வருவாங்க. அதிலும் குறிப்பிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட வந்து வழிபட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் சனி பகவானுடைய பாதிப்புகளில் இருந்து நாம் விடுபடணும், அவருடைய அருளாசியை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த திருநள்ளாறு கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருநள்ளாறு கோவில் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.